ஒரு ஊர்ல ஒரு நேர்மையான ஆள் ஒருத்தர் இருந்தான். அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே அவனை பாராட்டி பேசுவாங்க. இது மாதிரி அவனை எல்லாரும் பாராட்டி பேசுறது அவனுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் அவன் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்ப சில பேர் அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கதை கேட்கறான். அவனை இன்னும் அவனை புகழ்ந்து பேசுறாங்கன்னு கேட்கறதுக்காக ஒளிஞ்சு நின்று பாக்குறான். ஆனா அவங்க அவனை பாராட்டி பேசல, அவனை மோசமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அவன் ரொம்பவும் மனசு உடஞ்சு போயிடுறான். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து யார் பேசினாலும் அவனை தப்பாதான் பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்டயே வந்து அவனை புகழ்ந்து பேசினாலும் அவனை காமெடி பண்றாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கான். அவன் ரொம்ப சோகத்துல இருக்கிறத பார்த்து அவனோட மனைவி அவனை ஒரு சுவாமிஜி கிட்ட கூட்டு போறாங்க. அந்த சுவாமிஜி கிட்ட அவன் நடந்ததெல்லாம் சொல்றான். உடனே அந்த சுவாமி, நீ ஒரு நாள் என்னோட ஆசிரமத்துல தங்கு, அதுக்கான தீர்வை நான் நாளைக்கு சொல்றேன் அப்படிங்கிறான். அவனும் ஆசிரமத்திலே தங்குறான். நைட்டு ஃபுல்லா அவனுக்கு தூக்கம் இல்ல. அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல உள்ள குளத்துல உள்ள தவளைங்க எல்லாம் நைட்டு ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்கு. அதனால அவனால நிம்மதியா தூங்க கூட முடியல. காலைல ஏஞ்ச உடனே சுவாமி கிட்ட சொல்றான், அந்த குளத்துல உள்ள தவளைங்களால எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்ல சுவாமிஜி, உங்களுக்கும் அப்படிதானே இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறான். சுவாமியும் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்றாரு. அப்போ அந்த தவளையெல்லாம் எடுத்து தூரமா உள்ள ஒரு ஆத்துல விட்டுறலாம், கிட்டத்தட்ட 100 தவளைக்கு மேல இருக்கும் போல, நைட்டெல்லாம் கத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறான். சுவாமியும் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துறாரு. அவனும் ஒரு நிறைய பேரை கூட்டிட்டு ஒரு பெரிய வலையை அந்த குளத்துல போட்டு அந்த தவளையெல்லாம் பிடிக்கிறான். புடிச்சா அந்த குளத்துல மொத்தமாவே 5 தவளை தான் இருக்கு. உடனே அவன் சுவாமி கிட்ட, ஆனா நைட்டு 100 தவளை கத்துற மாதிரி இருந்துச்சு, நான் 100 தவளை இருக்கும்னு தான் நினைச்சேன். அதுக்கு சுவாமி, இந்த 4 தவளை கத்துனதுதான் உனக்கு 100 தவளை மாதிரி இருந்திருக்கு. இந்த 4 தவளை தான் ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கு குளத்துல. இதே மாதிரிதான் உன் வாழ்க்கையில ஒரு 4 பேர் பேசுறதை நினைச்சு இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே உன்ன தப்பா பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அந்த 4 பேருக்காக நீ ஏன் சோகமா இருக்க? உன்னை பத்தி யாராச்சும் தப்பா பேசினா இந்த குளத்துல உள்ள அந்த 4 தவளைன்னு நினைச்சுக்க. நீ எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் உன்னை தப்பா பேசுறதுன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க, இதை நீ என்னைக்கும் மறந்துடாத அப்படின்னு சுவாமி சொல்றாரு. அவ்வளவுதான் அந்த கதை. இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாரி ஸ்டேட்டஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.